டெக்கின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். கூகுளில் இருந்து புதுசாக பேங்கிங் ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் மூலமாக நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் அருண், டெக்கின் தமிழுக்காக. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை சொல்கிற செய்முறையை நீங்கள் கவனமாக பின்பற்றினீங்கன்னா, ஒரு ஆளுக்கு தலா 51 ரூபா விதமாக நீங்கள் எத்தனை பேருக்கு இன்ஸ்டால் பண்ணி விடுறீங்களோ அத்தனை ரூபா நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ முதல்ல ஆப் ஓப்பன் பண்ண உடனே முதல்ல நமக்கு லாங்குவேஜ் கேட்கும். டிஃபால்ட்டாக நான் இங்கிலீஷ் இருக்கிறதுனால இங்கிலீஷே சூஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் தமிழ் வேணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கிலீஷ்லேயே சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதில் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி முடிச்ச பிறகு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். அதையும் அலோ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாக கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முதல்ல அந்த ஆப் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணும்போது இது மாதிரி தான் பே அது மாதிரி ரிசீவ்ங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை நீங்கள் யாருக்காவது பணம் செலுத்த வரமீங்கன்னா பேங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி யார்கிட்ட பணம் திருப்பி வாங்குறதா இருந்துச்சுன்னா ரிசீவ்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே இருக்கிற கான்டாக்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பணத்தை சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ஒரு பேங்கிங் ஆப்ங்கிறனால உங்கள் செக்யூரிட்டிக்காக உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்டோ இல்லை பேட்டர்னை தான் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு தான் நீங்கள் இந்த ஆப்பை அன்லாக் பண்ண முடியும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் கீழே நிறைய கான்டாக்ட்ஸ் பார்க்க முடியும். அந்த கான்டாக்ட்ஸில் ஏதோ ஒரு கான்டாக்ட்ஸுக்கு நீங்கள் 1 ரூபா ரெக்வஸ்ட் அல்லது பே பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேமெண்ட் நடக்கும்போது உங்களுக்கு 51 ரூபாயும் நீங்கள் யார் ரெஃபர் பண்ணி விட்டீங்களோ அவங்களுக்கு ஒரு 51 ரூபாயும் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் நிறைய அமௌண்ட் சம்பாதிக்கலாம். இப்போ உங்களால் ரெஃபர் பண்ணப்பட்ட ஒரு நபர் வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து மொதல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 51 ரூபா ஆயிரும். லாஜிக்காக சொல்ல போனால் ஏதோ ஒரு அமௌண்ட் 1 ரூபானாலும் சரி 10 ரூபானாலும் சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 51 ரூபா போனஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்னால் ரெஃபர் பண்ணப்பட்ட ஒருத்தங்களுக்கு 1 ரூபா வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க இதை அக்செப்ட் பண்ணுற விதத்தில் அவங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து காசு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ அதில் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது பட்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட் வந்து அந்த ஃபோன் நம்பர் கூட லிங்க் பண்ணியிருக்கணும். இப்போ என்னோட ஃபோன் நம்பர் இந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்காக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்னோட பேங்க் ஐடியை எது எடுத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் பேங்க் ஐடி செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களோட டெபிட் கார்டில் இருக்கிற லாஸ்ட் 6 டிஜிட்ஸையும் உங்கள் வேலிடிட்டியும் அதில் என்டர் பண்ணணும். ஸோ உங்கள் ஏடிஎம்மோட லாஸ்ட் 6 டிஜிட்ஸையும் அதே மாதிரி அந்த ஏடிஎம்மோட வேலிடிட்டியும் என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் அதுக்கு கீழே உங்களோட இமெயில் ஐடியும் காட்டும். அதுக்கு கீழே கிரியேட் யூபிஐ பின் சொல்லி ஒரு பட்டன் தெரியும், அந்த பட்டனை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சர்வர் வந்து கனெக்ட் ஆன பிறகு ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு உங்களுக்கு வரும். அந்த பாஸ்வேர்டு அதில் என்டர் ஆன பிறகு நீங்கள் வந்து ஒரு 4 டிஜிட் பின் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பின் தான் உங்களோட இந்த ஆப்போட பாஸ்வேர்டாக செயல்பட போகுது. அந்த பின்னை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ்லேயும் அந்த பின் கேட்கும். அதே பின்னை நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு 51 ரூபா கிடச்சிச்சு. அதாவது நான் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணி விட்டேன், அவங்களும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அதனால் எனக்கு 51 ரூபா கிடச்சிச்சு. ஸோ இதேமாதிரி நிறைய பேரை நீங்கள் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ண வச்சு அவங்களையும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 51 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணுவீங்க. அது மூலமாக ஒரு ஆளுக்கு 51 ரூபா விதமாக நீங்கள் அதிகபட்ச அமௌண்ட்டை வந்து சம்பாதிக்க முடியும். இந்த ஆப்லேயே நியூன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் கான்டாக்ட்ஸுக்கு முன்னாடி, அதை யூஸ் பண்ணி நீங்கள் கியூஆர் கோடு கூட இல்லைனா அக்கௌண்ட் நம்பரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மூலமாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியும். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்பில் ஆஃபர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அந்த ஆஃபர் டேப்பில் லாஸ்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் இன்வைட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு டெஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கனாலும் போதும் கீழே இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு பட்டன் தெரியும். அந்த பட்டனை டேப் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எதுலேயோ ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் மூலமாக ஆப் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. நான் சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள பண்ணுற மொதல் ட்ரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். இப்போ எனக்கு அந்த அமௌண்ட் ஏறிட்டா இல்லையான்னு பார்க்கறதுக்கு மேலே இருக்கிற 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணி செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் தெரியும், அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எந்த பேங்க்குங்கிற பேர் தெரியும், அந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே உங்கள் பேங்க் இன்ஃபர்மேஷன் தெரியும், அதில் கீழே வியூ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பின்னை வந்து கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் ஆகும். கனெக்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்கள் பேங்க் நேமையும் கீழே அக்கௌண்ட் பேலன்ஸையும் காட்டும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் அமௌண்ட் சம்பாதிச்சிட்டிங்களா இல்லையங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதேமாதிரி என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையுமே இதில் லாக் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷனையும் உங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுற மூலமாக நீங்கள் அளவற்ற விதமாக அமௌண்ட் சம்பாதிக்க முடியும். ஸோ இதை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா மேலும் பல வீடியோக்கள் வர இருக்குது நாரன் டெக்கின் தமிழுக்காக. மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.